இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வணக்கம், என் பேர் ப.கமலந். மாயிக்காவின் கல்வி குழு தலைவர், முன்னாள் கல்வி அமைச்சர், துணை அமைச்சர். இன்று 18 ஆகஸ்ட் 12 மணிக்கு மத்தியானம் மேல் யூபியு முடிவுகள் உங்களுக்கு வந்தடையும். மாணவர்களே, குறிப்பாக எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பீர்கள் போன ஆண்டு. உங்கள் முடிவுகள் ஒன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்கள் பயணம் தொடரும். வெற்றி பெறாத மாணவர்கள் மனம் கலர வேண்டாம். நீங்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்யலாம் யூபியூ ஆன்லைன் மூலியமாக. அது நீங்கள் உடனடியாக 18 ஆகஸ்ட் 12 மணிக்கு மத்தியானத்துக்கு பிறகு, அதே வேளையில் 28 ஆகஸ்ட் 5 மணி மாலை 5 மணிக்குள்ள நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இந்த மேல்முறையீடு செய்யும் போது மாணவர்கள் தயவு செய்து மறவாமல் ஒரு நகல் எங்களிடம் அனுப்பிவிட்டுங்கள். kalvi@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பிவிட்டுங்கள். நீங்க இந்த kalvi@gmail.com விண்ணஞ்சல் அனுப்பும் போது தயவு செய்து உங்கள் மேல் முறையீடு நகலும், அதே விலை டிரான்ஸ்கிரிப்ட், மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் டிரான்ஸ்கிரிப்ட், எஸ்டிபிஎம் மாணவர்கள் எஸ்டிபிஎம் டிரான்ஸ்கிரிப்ட், பாலிடெக்னிக் எடுத்த மாணவர்கள் பாலிடெக்னிக் டிரான்ஸ்கிரிப்டும் அந்த நகலுடன் இணைத்து விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் மூட் முடிவுகள் இருந்தாலும் எங்களிடம் அனுப்புங்கள். மூன்றாவதாக இந்த எஸ்பிஎம் ரிசல்ட்ஸ், உங்களை எஸ்பிஎம் ரிசல்ட் அதுவும் அனுப்பிவிடுங்கள். இது அனைத்துமே மின்னஞ்சல் மூலியமாக அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்கன்னா உங்களுக்காக நாங்கள் மேல் முறையீடு செய்யும் போது எங்களுக்கு வசதியாக இருக்கும். அது ஒன்று. இது வெற்றி பெறாத மாணவர்கள். இரண்டாவது, ஒரு சில மாணவர்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். நீங்க 6 ஆப்ஷன்ல இருந்து 12 ஆப்ஷன் போட்டிருப்பீங்க. 1ல இருந்து 12 ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு 1வது ஆப்ஷன் கிடைச்சிருக்கும், 2வது ஆப்ஷன் கிடைச்சிருக்கும், 3வது ஆப்ஷன் கூட கிடைச்சிருக்கும். ஒரு சிலர் மாணவர்களுக்கு 10வது, 11வது, 12வது ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். நீங்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், இது நான் சும்மா தான் எழுதி போட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இது துறை பிடிக்கவில்லை, கவலை இருக்கும். நீங்க ஆன்லைன் மூலியமாக மேல்முறையீடு செய்ய முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நேரடியாக அந்த பல்கலைக்கழகத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம். அது இடம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரியான உதவி உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்க மின்னஞ்சல் மூலியமாக எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மின்னஞ்சல் kalvi@gmail.com. மூன்றாவது கேட்டகரி மாணவர்கள், ஒன்றுமே கிடைக்கவில்லை, மேல்முறையீடு செய்வதற்கும் நான் தயாரா இல்லை, ஏனென்றால் இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ஏனென்றால் மாயிக்கா கல்வி குழு நேரடியாக பல தனியார் பல்கலைக்கழகத்திலும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பல்கலைக்கழகம் மாணவர்கள் உதவி செய்து தயாராக இருக்கின்றார்கள். அது மாதிரியான திட்டங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் மின்னஞ்சல் மூலியமாக உங்கள் விருப்பத்தை எங்களிடம் சொல்லியிருக்கின்றார். அந்த திட்டமும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே மின்னஞ்சல் kalvi@gmail.com. இந்த முடிவுகள் பெற்று நீங்க நிச்சயமாக மன தளர விடக்கூடாது. ஏனென்றால் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகை கல்வி திட்டத்தில் நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் உங்கள் தகவல் நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டால்தான் உங்களுக்கு எம்மாதிரியான உதவி எங்களுக்கு செய்ய முடியும் என்று நாங்கள் உங்களோட உட்காந்து பேசி ஆலோசனை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இறுதியாக எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி நிச்சயமாக கூடிய விரைவில் உங்கள் சந்திப்பேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.